சம்பா மரம். ஹாய் குட்டீஸ், மரங்களை பத்தி நாம இப்ப பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற மரத்தோட பெயர் சம்பா மரம். இந்த மரத்திற்கு ப்ளூ செரி ஆல்பா, வெள்ளை சம்பா என பல பெயர்கள் உண்டு. இது கோயில் மரம், பக்கோடா மரம் என்றும் ஜப்பானில் அழைக்கப்படுகிறது. கம்போடியாவில் இந்த மரம் கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள் அருகில் வளர்க்கப்படுகிறது. பூக்கள் தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்ய பயன்படுகிறது. மலர்கள் புனிதமாகவும் அலங்கரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பூக்கள் உண்ணக்கூடியவைதான். இந்த மரத்துல சிராய்ப்பு ஏற்பட்டால் இதன் கிளைகள் மற்றும் இலைகளில் இருந்து ஒரு பால் போன்ற திரவம் வெளியே வரும். இதன் இலைகள் கரடு முரடாக அடர்த்தியாக சாம்பல் நிற கிளைகளின் நுனிகளில் மட்டுமே கொத்தாக இருக்குது. இந்த மரம் இதன் துளல் வடிவ பூக்களுக்காக அதிகமாக வளர்க்கப்படுகிறது. இந்த வெள்ளை பூக்களின் நடுவில் அழகான மஞ்சள் நிறம் இருப்பதால இந்த பூ இன்னும் அழகா இருக்கு. இந்த மரத்தை பாருங்க, ஒரு அசாதாரண தோற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த மரம் ஒரு குடை வடிவம் போல இருக்குது பாருங்க. இந்த பூக்கள் நல்ல நறுமணத்துடன் இருக்கும். மத்திய அமெரிக்கா தான் இந்த மரத்தோட பூர்வீகமே, ஆனால் தென்கிழக்கு ஆசியாவிலும் இது பரவலாக காணப்படுகிறது. இதே இனத்தை சேர்ந்த மற்றொரு மரம் ப்ளூமேரியா ரூப்ரா. இது சிவப்பு நிற பூக்களை உற்பத்தி செய்கிறது. இன்னைக்கு இந்த மரத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு காணொளியில இன்னும் ஒரு மரத்தை பற்றி பார்க்கலாம். பல நிறங்களில் பூக்கும் இந்த சம்பா செடியின் பூக்களில் சிலவற்றை இந்த காணொளியில் பார்த்தோம். இது ஒரு அழகூட்டும் மரமாகும். இந்த பூக்களை பயன்படுத்தி பலவிதமான அலங்காரங்களை செய்து நம்ம வீட்டை அழகுபடுத்தலாம்.